தாத்தா வச்ச பெயரை மட்டும் வாங்கினா பத்தாது, தாத்தா மாதிரி பேர் கண்டிப்பாக அவர் எடுப்பார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னுடைய நண்பர். எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் சம்மந்தம் உண்டு. சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, ஆனால் எனக்கும் அவருக்குமான சம்மந்தம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது பிரிக்க முடியாத சொந்தம், பிரிக்க முடியாத சம்மந்தம். படப்பிடிப்பில் நான் சோர்வாக இருந்தாலும் சரி, அரசியல் பயணங்களில் சோர்வாக இருந்தாலும் சரி, நான் மகேஷ்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாலோ இல்லை ஒரு 5 நிமிஷம் பார்த்தாலே எனக்கு போதும், அது ஒரு சார்ஜ் போட்ட மாதிரி எனக்கு. ஒவ்வொருத்தரும் எனக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கள அறிமுகப்படுத்தும் போது நான் இந்த படத்தோட டிஓபின்னாங்க, நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர்னாங்க. எனக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் சம்மந்தம் உண்டு. எனக்கும் இங்கே இருக்கின்ற நம்முடைய மன்றம் பசங்களுக்கும் சம்மந்தம் உண்டு. மேடையில் இருக்கின்ற இந்த படத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் அவர்கள் என்னுடைய வணக்கங்கள். நான் அந்த படத்தை நான் பார்த்துட்டேன், நானும் உதயம் தான் பார்த்தோம் அந்த படத்தை. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அதை ஏற்படுத்தும் இந்த சமுதாயத்தில். திராவிட மாடல் ஆட்சி அவங்க அப்பா கொடுக்குறாரு, திராவிட மாடல் படத்தை இன்றைக்கி நம்முடைய ஹீரோ கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கட்டுப்பட்ட பிள்ளை. இன்றைக்கு மானியமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பாவோட மானியம்தான். நீங்கள் அவர் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிற இந்த ட்ரெய்லரை பார்க்குறேன்னா அது இந்தளவுக்கு அது பொருத்தமாக இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது, இன்றைக்கி அப்படிப்பட்டவர் நம் தன்னுடைய தாத்தா நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற அந்த பெயரை வாங்கி அவர் படத்துக்கு வச்சுருக்கிறார். தாத்தா வச்ச பெயரை மட்டும் வாங்கினா பார்த்தாது, தாத்தா மாதிரி பேர் கண்டிப்பாக அவர் எடுப்பார். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், தாத்தா வகித்த டைட்டிலையும் ஃப்யூச்சரில் அவர் கண்டிப்பாக எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அது இந்த நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வேடிக்கை பார்க்க தான் நான் வந்தேன். நான் திடீர்னு கூப்பிட்டாங்க. நான் ஆக்சுவலாக இந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய உதயாக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஷூட்டிங் நடக்கும்போது தான் நாங்கள் வந்து 1st to 8th standard குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நவம்பர் மாதம் 1st ஆரம்பித்தோம். இப்போ போகும்போது நான் வந்து அவர் ஷூட்டிங் போயிட்டு இருந்தார், அந்த பொள்ளாச்சி பக்கம் போகணும். அது மாதிரி இந்த பக்கம் என்ன நம்மள நான் ஸ்கூல் திறக்கிறோம் இன்றைக்கி, அதனால் நான் போகிறேன்னு. சரி நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தினவர் அது. டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருங்கிற முறையில் அது ஒரு நன்றி தெரிவிக்கின்ற மேடையாக வந்து நான் பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக நம்முடைய டாக்டர் சாரை பற்றி சொல்லணும். சிவா பேசும்போதும் பாலாஜி பேசும்போதும் ஏன்னா எந்த அளவுக்கு அந்த இதயத்தில் அந்த பாரத்தை தாங்கி கொண்டு அந்த மிச்சம் இருக்கிற படத்தை எடுத்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் உதயன்ட்ட நிறைய நேரம் சொல்லி கண் கலங்கியவர் ஒரு ஹீரோ, அது எவ்வளோப்பட்ட ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் உதயா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். தன்னுடைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கின்ற ஒரு டேரக்டருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகம் என்று வரும்பொழுது அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனத்தை கொண்டவர் உதயநிதி. அதனால தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு விரும்புது நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற படமாக அது கண்டிப்பாக அமையும். இதில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் அதே போன்ற அனைத்து இங்கே மேடையில் இருக்கின்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.